ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 10.1 கோனிக் செக்ஷன்ஸில் கொஸ்டின் நம்பர் 8 பார்க்க போகிறோம். ஸோ 7, 8, 9லாம் கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டிய சம்மு, கொஞ்சம் நல்லா புரிஞ்சு படிங்க. ஸோ ரஃப் ஒர்க்கு இந்த பக்கம் சைடில் போடுறேன். போன சம் கொஸ்டின் நம்பர் 7 உங்களுக்கு 2-3 வாட்டி திருப்பி ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? இதில் வந்து என்ன ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சென்டரும் ரேடியஸும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சென்டர்னா என்ன? h, k. ரேடியஸ்னா r. சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிவனை எப்படி எழுத சொல்லியிருக்கேன்? கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருந்தா நான் மூலம் என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸ் ஒரு சைடாக எடுத்துக்கணும், ஒய் ஒரு சைடாக எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, x² - 8x ஒரு சைடில் எழுதிக்கிறேன், பிளஸ் y² + 10y ஒரு சைடு எழுதிக்கிறேன். சரிங்களா? ஈக்குவல் டு இந்த 12 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருங்க, +12. சரிங்களா? இப்போ நான் இந்த சைடில் ரஃப் ஒர்க் போட்டுக்கிறேன். சரிங்களா? ரஃப் ஒர்க்கில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டேர்ம் ஒரு டேர்ம் எக்ஸ், இது ஒய். சரிங்களா? முதல்ல நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன். x² - 8x எது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ a - b² ஃபார்மேட்டில் நம்ம கொண்டு வர போகிறோம். சரிங்களா? ஸோ அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறேன் பாருங்கள், இதை எதோட ஈக்குவல் பண்ண போகிறேன்? a² - 2ab. a² - 2ab + b². இந்த ஃபார்மேட்டுக்கு நான் ஈக்குவலாக கண்டுபிடிக்க போகிறேன். பட் இங்கே எனக்கு என்ன இல்லை? b² இல்லை. சரிங்களா? ஸோ a² இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது? x² இருக்கா? அப்போ a = என்ன போட்டுக்கலாம்? எக்ஸ்ன்னு போட்டுக்கலாங்களா? ரைட். அடுத்து -2ab இருக்கிற இடத்துல இங்க என்ன இருக்கு? -8x. மைனஸ் கேன்சல். ரைட்டுங்களா? சோ a க்கு பதிலா என்ன போடலாம்? xங்களா? அப்ப 2xb = 8xங்களா? சோ x கேன்சல், which implies b = என்ன போடலாம்? 8/2 னு போடலாமா? 8/2 கேன்சல் பண்ணீங்கன்னா 4. அப்போ b² = என்ன வந்துடும்? 4² = 16. b² பதிலாக என்ன போடலாம்? 4² போட்டுக்கலாம்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்க எப்படி எழுத போறேன்னு பாருங்க, x². சரிங்களா? -8x, அதாவது a² - 2ab + b² பதிலாக 4² போடலாமா? இப்போ நான் +4² போடும்போது என்ன பண்ணணும்? -4² ஆட் பண்ணணும். ஒரு பிளஸ் ஒரு மைனஸ். இதே மாதிரி செகண்ட் ஒய்க்கு பார்ப்போமா? இப்போ பாருங்க, செகண்ட் ஒன் என்ன இருக்கு? y² + 10y. இது எது கூட கம்பேர் பண்ணணும்? இங்கே பாருங்க, நடுவில் பிளஸ் வந்துருச்சு. ஸோ நான் எந்தோட கம்பேர் பண்ணணும்? a² + 2ab + b² நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? இதில் a² இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்கு? y²ங்களா? சரிங்களா? அப்போ ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா a = y போடலாமா? நெக்ஸ்ட் 2ab இருக்கிற இடத்துல இங்கிட்ட என்ன இருக்கு? 10y இருக்கா? இதில் ஏக்கு பதிலாக ஒய் போடலாங்களா? ஏக்கு பதிலாக ஒய். 2yb = 10y. ஸோ ஒய் கேன்சல். அப்போ b = என்ன போடலாம்? 10/2 போடலாமா? = 5. b எவ்வளவு? 5. அப்போ b² = 5² = 25. அப்போ b² வேல்யூ என்ன? 5². இப்போ இங்கே என்ன சேர்க்க போகிறோம்? ஒரு 5² சேர்க்க போகிறோம். ஒரு 5² மைனஸ் பண்ண போகிறோம், = 12. புரிஞ்சுங்களா? இதனால உங்களுக்கு இந்த ஈக்குவேஷனோட சிம்பிள் சேஞ்ச் ஆகாது. நம்ம ஏன் இந்த மாடலில் எழுதுகிறோம்? a - b² ஆர் a + b² ஃபார்மேட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம செய்கிறோம். புரியுதுங்களா கண்ணா? சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் ப்ராக்கெட் கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ a² - 2ab + b² என்ன போடலாம்? a - b² போடலாமா? இல்ல a எவ்வளவு? x. b எவ்வளவு? 4. சோ x - 4 - 2 - 4² னா 16 பிளஸ் இங்க பாருங்க a² + 2ab + b², அதாவது 5². சரிங்களா? அப்ப இங்க என்ன பிளஸ் வந்திருக்கனால y + 5 - 2 - 5² எவ்வளவு? 25 = 12. ரைட்டுங்களா? இப்ப பாருங்க, x - 4 plus y + 5 = இங்க பாருங்க -16 - 25 எவ்வளவு ஆயிடுச்சு? -41 ஆயிடுச்சுங்களா? -41 நீங்க ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா 12 + 41 கன்வெர்ட் ஆயிருமா? சரிமா 12 + 41 எவ்வளவு 53. 12 + 41 எவ்வளவு 53. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம எது கூட கம்பேர் பண்ண போறோம்? We know that equation of circle. We know that equation of circle. Equation of the circle formula என்ன? x - h² + y - k² equal to r². இப்போ கம்பேர் பண்ணுங்க ரெண்டையும். இங்க எப்படி பண்ணுவீங்க? -h -4 அதாவது -h = -4. So minus minus cancel ஆயிரும், which implies h equal to 4. இது number 1. Second, -k equal to +5. -k equal to +5. அப்போ k equal to இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சுனா -5. ரைட்டுங்களா? லாஸ்ட் 1 r² equal to 53. r² கணத்துல இங்க என்ன இருக்கு? 53. அப்ப r equal to square root of 53. ரைட்டுங்களா? எடுத்து லாஸ்டா ஆன்சர் எழுதணும். Therefore center is 4, -5 and radius என்ன எழுதுவீங்க? root of 53 ன்னு எழுதுவீங்க. Hence the answer for this question. புரியுதுங்களாமா? ரொம்ப ஈஸிங்களா? சரிங்களா? நீங்க செய்ய செய்ய உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா क्वेश्चनமே உங்களுக்கு ஈஸியா வந்துரும். சரிங்களா? இதுல நம்ம இப்ப क्वेश्चन நம்பர் 9 பாத்துறலாங்களா? சரிங்களா? இதுலயே நம்ம क्वेश्चन नंबर 9 பாத்துறோம். அதுலயும் find the center and radius of the circle தான் கேட்டிருக்காங்க. ஆனா ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றது மட்டும் நம்ம கரெக்ட்டா பார்த்து எழுதிக்குவோம். சரிங்களா? சோ உங்களுக்கு நான் போற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுனா மறந்துடாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது தவறு இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. நம்ம அடுத்து 10th போர்ஷனும் 12th போர்ஷனும் பார்க்க போறோம். அதுல உள்ள வீடியோஸை இத முடிச்சிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். சோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. சோ சப்போர்ட் பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். சரி, இப்போ क्वेश्चन நம்பர் 9. சரிங்களா? क्वेश्चन நம்பர் 9ல என்ன கொடுத்திருந்தாங்கன்னா find the center and radius of the circle. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்க. 2x² + 2y² - x = 0. இவ்வளவுதான் கொடுத்திருந்தாங்க. சரிங்களா? வேற எதுவுமே கொடுக்கல. சோ நம்ம இதுல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்? அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் போன சம் மாதிரியே தான் ஃபைண்ட் பண்ண போறோம். சரிங்களா? சோ ஆன்சர் நான் எப்படி எழுத சொன்னேன்? given ஈக்குவேஷனை எப்படி எழுத சொன்னோம்? x தனியா ஒரு சைடுல எழுதுங்க, y தனியா ஒரு சைடுல எழுதுங்க. சோ இங்க என்ன இருக்கு? 2x² - x + 2y² = 0 ன்னு எழுதலாங்களா? சரிங்களா? சோ இந்த இடத்துல பாருங்க, இது ஒரு டேர்ம் ஆயிருச்சு, இது ஒரு டேர்ம் ஆயிருச்சு. சோ நான் ரஃப் வர்க் போட்டுக்கவா? போன சம் மாதிரியே இங்க ரஃப் வர்க். சரிங்களா? ரஃப் வர்க்ல என்ன பண்ண போறேன்? முதல்ல இத கம்பேர் பண்ண போறேன். இங்க என்ன இருக்கு? 2x² - x = a² - 2ab + b² ஓட நான் கம்பேர் பண்ண போறேன். ரைட்டுங்களா? சோ இங்க பாருங்க, கம்பேர் பண்றப்ப என்ன வரும்? இங்க 2x² இருக்குற இடத்துல அங்க என்ன இருக்கு? a² ன்னு இருக்குங்களா? சரிங்களா? அப்போ a = √2x² ங்களா? சோ x² வெளிய வந்துருங்களா? அப்ப a = x√2. a எவ்வளவு? x√2. இப்போ நம்ம b ஃபைண்ட் பண்ண போறோம். b ஃபைண்ட் பண்றதுக்கு இங்க என்ன இருக்கு? -2ab. இந்த பக்கம் என்ன இருக்கு? -x. So minus minus cancel பண்ணிருங்க. ரைட்டுங்களா? So a இருக்க வேண்டிய இடத்துல அத சப்ஸ்டிட் பண்ணுங்க. x√2 × b = xங்களா? x cancel ஆயிரும். சரிங்களா? அப்ப இங்க என்ன இருக்கும்? 1. So b = 1/2√2 ன்னு கிடைக்குமா? அப்ப b² = 1/2√2². அதாவது 1/2² னா 4, 2√2² னா 2, 4 × 2 1/8 ன்னு போட்டுக்கலாம். ரைட்டுங்களா? இந்த செகண்ட் டேர்ம்ல இங்க பாத்தீங்கன்னா 2y² தான் மட்டும் தான் இருக்கு, மித்த எதுவுமே இல்ல. மித்த b ஓட டேர்மே எதுவுமே இல்லையா? அப்ப 2y² = a² போட்டுக்கலாங்களா? அப்ப a = என்ன வரும்? √2y² ன்னு போடலாம். அப்ப இதுல y வந்துச்சுனா y√2 போடலாம். பட் இங்க என்ன இல்ல? b ன்ற டேர்மே இல்ல. அப்ப நான் b = 0 which implies b² ஓட வேல்யூவும் 0 தான். சோ அதனால நமக்கு ப்ராப்ளம் இல்ல. இப்போ நம்ம இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம வச்சு சிம்பிளிஃபை பண்ண போறோம். புரியுதாக்கலா என்ன பண்றோம்னு? சோ இப்போ நான் இந்த டேர்ம்ல பாருங்க என்ன பண்ண போறேன்னு, which implies 2x² a² - 2ab பிளஸ் பி ஸ்கொயர் போடணும். சரிங்களா, இங்கே பி ஸ்கொயர் எவ்வளவு 1/8ங்களா, நல்லா கவனிங்க 1/8. அதாவது இப்போ நம்ம இப்படி போட்டுக்கலாம் 1/2√2 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். 1/2√2 ஹோல் ஸ்கொயர். அப்போ 1 ஆட் பண்ணும்போது 1 என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணுமா, 1/2√2 ஹோல் ஸ்கொயர். ப்ராப்ளம் சால்வ். ப்ளஸ் 2y ஸ்கொயர் இருக்குங்களா, 2y ஸ்கொயர் எப்படி எழுதலாம், y√2 ஹோல் ஸ்கொயர் போடலாங்களா. சரிங்களா, அதாவது இதை எப்படி எழுத போகிறேன் பாருங்கள், y√2 அதாவது a. சரிங்களா, -b² = 0. b வந்து இங்கே எவ்வளவு 0. ஸோ நான் 0ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ a - b² கிளியருங்களா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதில் a எவ்வளவுப்பா 2x², a எவ்வளவுப்பா இதில் x√2. ஸோ இதை நான் எழுதலாம் x√2 - 1/2√2 ஹோல் ஸ்கொயர். அதாவது a - b² இந்த டேர்ம் மைனஸ், இதுக்கு பதிலாக 1/8 இங்கே போட்டிருக்கோமா, 1/2√2னா 1/8 பிளஸ் இந்த டேர்மை எப்படி எழுத போகிறோம், இதை அப்படியே வச்சுக்கோங்க 1/2√y - 0 ஹோல் ஸ்கொயர் = 0. அது அப்படியே இருக்கட்டும். சரிங்களா, ஸோ இந்த டேர்மில் பாருங்கள் ஹோல் ஸ்கொயர் இருக்குங்களா. சரிங்களா, நான் இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸை மட்டும் நான் வெளியே வரணும். சரிங்களா, நான் √2வை வெளியே எடுக்க போகிறேன். என்ன எடுக்க போறேன், √2 வெளியே எடுக்க போறேன். அப்ப √2 வெளியே எடுத்தா என்ன கிடைக்கும், எனக்கு √2 ஸ்கொயர்னு கிடைக்குமா, ரெண்டு பக்கமும் காமனா. அப்ப உள்ள என்ன வரும், x, நல்லா கவனிங்க x -√2/2√2 ஹோல் ஸ்கொயர்னு வருமா, கரெக்டா கண்ணா. சரி, நெக்ஸ்ட் பிளஸ் இந்த டைம்ல √2 ஒன்று வெளியே எடுத்துக்கோங்க. √2 ஸ்கொயர் வெளியே எடுத்தீங்கன்னா உள்ள என்ன வரும், y - 0 ஹோல் ஸ்கொயர் y - 0 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு இந்த 1/8 ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா பிளஸ் 1/8. இப்போ இங்கே √2 கேன்சல் ஆயிருங்களா. சரிங்களா, மேலே ஒரு 2ஆல் எடுக்கும்போது இந்த இடத்துல வந்து 2 வரும். இந்த இடத்துல ஒரு தப்பு போட்டேன். சரிங்களா, அதாவது 1/2√2 × √2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். சரிங்களா, ஏன்னா √2 ஹோல் ஸ்கொயர் தானே வெளியே எடுத்துருக்கோம். ஸோ 2√2 × √2 எவ்வளவு 4ங்களா, 2 2s 4 வந்துடும். ஸோ √2 ஸ்கொயர்னா இங்கே 2 × x - 1/4 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் √2 ஸ்கொயர்னா 2 × y - 0 ஹோல் ஸ்கொயர் = 1/8ன்னு போட்டுக்கலாங்களா. சரிங்களா, ஸோ புரியுதாம்மா. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் திருப்பி கேளுங்க. சரிங்களா, நல்லா திருப்பி இன்னொரு வாட்டி பாருங்கள். இந்த √2 வெளியே எடுக்கும்போது நான் இங்கே டினாமினேட்டரில் என்ன பண்ணணும், ஒரு √2 நம்ம ஆட் பண்ணணும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த √2 வெளியே எடுக்கும்போது √2 இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்கிறனால ஹோல் ஸ்கொயர். சரிங்களாம்மா, ஸோ 2 2 காமனாக இருக்குங்களா. ஸோ ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ணலாம், 2வை காமனாக எடுத்துடலாமா. ஸோ 2வை காமனாக எடுத்தால் உள்ளே என்ன வரும், x - 1/4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - 0 ஹோல் ஸ்கொயர் = 1/8. இந்த 2 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க. 2 ரைட் ஹேண்ட் சைடு வந்தால் 1/8 × 2 1/16 ஆயிருமா. ஸோ x - 1/4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - 0 ஹோல் ஸ்கொயர் = 1/16. இந்த 2வை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டேன். சரிங்களாம்மா, ஸோ இதை வந்து நம்ம என்ன கம்பேர் பண்ண போகிறோம், ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணோம். ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன, x - h ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு என்ன வந்துடும், r ஸ்கொயருங்களா ஈக்குவல்ட்டு r ஸ்கொயர் வந்துடுமா. ஸோ இந்த இடத்துல ஆன்சர் எழுதுறேன். ஈக்குவல்ட்டு r ஸ்கொயர் வந்துடுமா. இப்போ இங்கே பாருங்கள் h இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்கு, -h = -1/4. பெர் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா h = 1/4 போட்டுடலாமா, கமா. ரெண்டாவது -k இருக்க வேண்டிய இடத்துல -0 which implies k = 0. r² = 1/16. அப்போ r = √1/16 1/4. அப்போ நீங்கள் எப்படி எழுதிடுவீங்க, therefore the center is 1/4, 0 and radius r evalama and radius 1/4. This is the answer for this question number 9. சரிங்களா students, so இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா சார் என்ன பண்ணிருக்கேன், ரூட் டூவை வெளியே எடுத்திருக்கேன். ரெண்டு பக்கமும் காமனா ரூட் டூ வெளியெடுக்கும் போது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரூட் டூ வெளியெடுக்கும் போது இந்த ஸ்கொயர் இருக்கு, அதனால ரூட் டூ ஸ்கொயர். ஸோ எக்ஸ் மட்டும் வரும், இங்கே ரூட் டூ மேலே இல்லை, ஏன்னா மல்டிப்ளிகேஷன்ல இல்லை, அதனால கீழே நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரூட் டூவை மல்டிப்ளை பண்ணணும். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் ஈஸி தான் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.